Welcome to Karnataka. Makale, Mysore Palace vandutom. Adha paathaachila kalam vendida. Ah, nalla irukku. பாருங்க அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வாழ்ந்த லிஃப்ட் இதுதான் அந்த லிஃப்ட். 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம அந்த 100 ரூபீஸ் கொடுத்து போகணுமா சொல்லி யோசிச்சோம். பட் ஆனா நம்ம உள்ள கொடுத்து போனா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த கிங் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி. தமிழ்நாடு எல்லை முடிவு ஃபாரஸ்ட் ஏரியா வந்துருச்சு. ஐயோ, இதுக்கு மேல என்ன வேணாலும் பார்க்கலாங்க நம்ம. வெல்கம் டு கர்நாடகா. அவ்வளோதான், கர்நாடகாக்குள்ள வந்துட்டோம். அங்கே பாருங்க மாடு, ஃபுல்லாக மாடு, வேற லெவலு. பாய். துஞ்சனாருவா, துஞ்சனாரு துணஞ்சனாருவா, என்னமோ போட்டிருக்கு. போஸ்ட் போல இருக்கு. கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் செக் போஸ்ட். கர்நாடகா இது ஃபுல்லாக ரோட்லேயே தண்ணி. எங்கோ தண்ணி வந்திருக்கு போல இருக்கு. மழை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்தே மழை வந்ததுக்கான அடையாளமே இல்லைங்க. இன்னும் வெயில் தட்டி எடுக்குன்னு நினைக்கிறேன். மான்சூன் ரைடுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஃப்ளாகு எல்லாருமே வந்து நல்லா பேசுறாங்க. எல்லாருமே இப்ப கூட வந்து தாட்டா காமிச்சாங்க. ரோட்ல போறாங்க, எல்லாரும் கேப்சர் பண்ண முடியல. கோப்ரோ கொஞ்சம் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. நிறைய ப்ராப்ளம்ங்க கோப்ரோல. ஒரு பேட்டரி ஒன்று, எக்ஸ்டர்னல் பேட்டரி ஒன்று வாங்கணும். ஃபைனலாக வந்து கடைக்கு வந்துட்டோம். அண்ணங்கிட்ட வந்து வெங்காய தோசை சொல்லியிருந்தோம். ஏன்னா வெங்காய தோசை தான் வந்து நம்ம பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்கு. அண்ணன் போடுறதே வேற லெவல் இருக்கு. நான் ஒரு உளுந்து வடை ஒன்று வாங்கிட்டேங்க. டேஸ்ட்டு வேற லெவலில் ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த கடையிலங்க சாப்பிட்டோம். இது என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால வந்து இந்த சாப்டர் நம்ம பார்க்க வேணாம். மக்களே, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வேற லெவல் பிரேக்ஃபாஸ்ட். மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி கிடைக்காது போல இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் தலைவரே. இல்லை, இந்தி வடக்கன்ஸா, வேற லெவலில் இருந்துச்சு. உன்னி சிட்டியா உன்னி. ஒரு ரெண்டு ஆனியன் தோசை சொல்லியிருந்தோம். ஆனியன் தோசை அல்டிமேட்டு வேற லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வேற மாதிரி இருந்துச்சுங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஒரு ஐடியா இருக்குது. மைசூர் பேலஸ் போகிற மாதிரி ஒரு ஐடியா போகலான்னு தான் சொல்லியிருக்காங்க. நானே மைசூர் பேலஸ் போனதில்லை. போகிற வழி தான். சரி, வாங்க பார்க்கலாம். முதல்ல இப்போ கர்நாடகா பரவாயில்லைங்க. முதல்ல இந்த ரோட்லலாம் வந்து குண்டு குழியுமா இருக்கும். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு ஹைவே மாதிரியே இருக்குங்க. நம்ம ஒரு ஹைவேக்கு இந்த ஹைவேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஃப்ரெண்ட்டு, சூப்பராக இருக்குது பாருங்க. வேற லெவலுங்க. என்ன டூ வே, ஒன் வே கிடையாது. டூ லைன்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அது நீட்டாக இருக்குது. ஒரு குண்டு குழியும் ஒன்றுமே கிடையாது. நீட்டாக இருக்குது ரோடு. கர்நாடகா ஒருத்தங்க நல்லாயிருக்கு. நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறக்கு. வேற லெவலில் என்ஜாய் பண்ணணும் நாங்கள். அதான் பிளான் பண்ணியிருக்கோம். நான் மைசூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். Hey, man.
ஐயோ ரொம்ப தூரம் போனோம் அப்பா எல்லாமே செமையா இருக்குல்ல கோயில் சூப்பரா கட்டியிருக்காங்க ப்ரோ எல்லாம் மண்லயே கட்டியிருப்பாங்க போல இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஓ நம்ம ஊர் தஞ்சாவூர் மாதிரி கர்நாடகா ஃபர்ஸ்ட் டோலுங்க ஃபர்ஸ்ட் டோலு ஆமா கர்நாடகா என்ட்ரி இதான் ஃபர்ஸ்ட் டோலு வரும்போது ஒரு டோல் கூட கிராஸ் பண்ணல மைசூருக்கு 2 கிலோமீட்டர் இருக்குங்க அப்படியே சுத்தி புழைச்சு வந்தாச்சு இங்கிருந்து நம்ம ஊட்டிக்கு 150 கிலோமீட்டருங்க மக்களே மைசூர் பேலஸ் வந்துட்டோம் ஏ மைசூர் பேலஸ் போலீஸ் நின்றுருக்காரு தலைவர் செக்யூரிட்டிஸ் உள்ள போக முடியாதா ஓகே ஓகே பையா மைசூர் பேலஸா சூப்பரா இருக்கு அதான் பார்த்தாச்சுல கிளம்ப வேண்டியதா ஆனா நல்லா இருக்கு ஆனா உள்ள விட மாட்டாங்களா மைசூர் பேலஸ் மைசூர் பேலஸ் ஓ ஓகே ஓகே ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்றீங்களே ப்ரோ மக்களை மைசூர் பேலஸ்க்கு வந்துருக்கோம் நம்ம கூட வந்து ஷேடோ பிளாஸ்டர் இருக்காரு ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ ஹாய் ப்ரோ வேற மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு இட்ஸ் ரியலி ஆசம் வித் ஷேடோ பிளாஸ்டர் கிளாசிக் பாய் இன்னசென்ட் அண்ட் ஹசனூர் ரொம்ப நாளா என்ஜாய் பண்ணோம் சோ டெஃபினட்டா வந்து நீங்க எல்லாருமே வந்து இல்ல ஒர்த்னு சொல்றீங்களா இந்த இடத்துக்கு வந்தது நம்ம சோ டெஃபினட்டா வர்த் தான் பிகாஸ் வந்து நம்மள ரூல் பண்ண கிங்ஸ் அவங்க வாழ்ந்த இடத்துல போய் பாக்குறதுக்கெல்லாம் இப்போ நிறைய பிளேசஸ் இல்ல சோ இந்த மாதிரி பிளேசஸ் இருக்குன்ற சினாரியோல வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க நம்ம அந்த 100 ரூபீஸ் கொடுத்து போகிறோமா சொல்லி யோசிச்சோம் பட் ஆனா நம்ம உள்ள கொடுத்து போனா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அந்த கிங் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது அந்த காலத்துல பீப்புள்ஸ் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்க ட்ரெடிஷன் பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது மக்களே நம்ம மைசூர் பேலஸ் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம் அதோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்க பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க சொல்லவே முடியாதுங்க வேற லெவல்ல ஒத்தாவே இருந்துச்சு இந்த பிளேஸ் நீங்க வந்து இந்த மைசூர் வந்தா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா ஒத்தான இடம் வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு இன்னைக்கு
சூப்பராக பார்த்தோம். 100 ரூபீஸ்க்கு வந்து ஒர்த்தானே சொல்லுவேன் நான். நல்லா இருந்துச்சுங்க, வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்தடுத்து பிளாக் வரும், அடுத்தடுத்த பாட்டு வரும். மறக்காமல் பாருங்கள். அடுத்து நாங்கள் வந்து மடிகரை போயிருப்போம், அந்த வியூ பாயிண்ட் போனதை எல்லாமே வரும், மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.